வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனல் 7000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் ஆயிடுச்சு. அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல் கண் நன்றி. இப்போ நம்ம உங்களுக்காக ஒரு புது கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட தலைப்பு என்னென்னா, புற அழகை பார்த்து ஏமாறாதே. அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப வெள்ளையாக இருந்தால் அவரை ரொம்ப பிடிக்கும், கருப்பாக இருந்தால் அவரை பிடிக்காது, குண்டாக இருந்தால் எனக்கு பிடிக்காது, ஒல்லியாக இருந்தால் பிடிக்கும், இப்படின்னு நம்ம ஒருத்தருடைய வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம எல்லாரும் எடை போடுறோம் இல்லையா, அது தப்பு அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை. வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு காட்டில் மான் கூட்டம் வசிச்சிட்டு இருந்தது. அந்த மான் கூட்டத்துக்கு அதில் ஒரு மான் வந்து, தான் தான் ரொம்ப அழகு, உடம்புலலாம் புள்ளி புள்ளியாக இருக்கு, அதனால் எனக்கு புள்ளி மான்லாம் சொல்லுவாங்க, என் அழகுக்கு ஈடாக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, எப்படி தான் கடவுள் என்ன மட்டும் இப்படி அழகாக படைச்சாரோ அப்படின்னு ரொம்ப பெருசாக பீத்திக்குமா. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த பக்கம் வழியாக ஒரு முள்ளம்பன்றி வரும். வந்து அந்த மானை பார்த்து, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லித்தான். ஆமாம்மா, இது உலகத்துக்கே தெரிஞ்சது தானே அப்படின்னு ரொம்ப அழட்டிக்கிச்சு அந்த மானை. உடனே இந்த முள்ளம்பன்றி சொல்லித்தான், நான் வந்து உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், இப்படி ஒரு அழகான ஃப்ரெண்டு எனக்கு வேணும் அப்படின்னு மனசில் ரொம்ப நாளாக ஆசை அப்படின்னு சொல்லித்தான். உடனே இந்த மான் என்ன சொல்லித்தான், சேச்சா என்ன பேச்சு பேசுகிற, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவறுப்பாக இருக்குது, உடம்பு பூரா முள்ளை வச்சுக்கிட்டு கண்ணங்கரேன்னு பார்க்குறவே எரிச்சலாக வேறு வருது உன்னை பார்த்த உடனே, தயவுசெய்து என் முகத்தில் முழிக்காத, என் முகத்திலையே முழிக்காதன்னு சொல்கிறப்போ என் கூட ஃப்ரெண்டாகணும்னு நினைக்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுரு, எனக்கு இந்த மாதிரி அசிங்கமாக அருவறுப்பாக இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்குமா. உடனே அந்த முள்ளம்பன்றி வருத்தத்தோடு அப்படியே போயிடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பக்கம் வழியாக ஒரு புலி ஒன்று வரும். அந்த புலி என்ன பண்ணும், ரொம்ப நேரமாக அந்த மான்கள்லாம் வேட்டையாடுற மான்கள்லாம் அங்கே நின்று சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க பார்த்து அந்த அழகான அந்த புள்ளி மானை மட்டும் பார்த்துரும், இது ரொம்ப சூப்பராக இருக்க, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி மெது மெதுவாக பதுங்கி வந்து அந்த மான் மேலே பாயறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக வரும். அதை பார்த்த உடனே எல்லா மான்களும் தெரித்து ஓட ஆரம்பிச்சிடும். இந்த குட்டி மானம் என்ன பண்ணும், வேக வேக வேகமாக ஓடும், அதுக்கு ஈக்குவலாக அந்த புலியும் பின்னாடி துரத்திக்கிட்டே வரும். துரத்திக்கிட்டே வந்தவுடனே புலி வந்து அந்த மான் பக்கத்தில் நெருங்க போகிற நேரம் பார்த்து நம்ம முள்ளம்பன்றி என்ன பண்ணோம், ஆஹா நான் அந்த மானுக்கு ஏதோ ஆபத்து போலிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து அந்த புலி கூட சண்டை போடும். சண்டை போட்டு உடம்புல இருக்க முள்ளெல்லாம் அப்படியே இது சிலிர்த்துக்கும். அந்த முள் வெளியே வந்தோன்னே அதை வச்சு அந்த புலியை குத்த ஆரம்பிச்சிடும். குத்தின உடனே அந்த புலி என்ன பண்ணோம், வலி தாங்காமல் விட்டண்டா சாமி அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடிடும். ஓடின உடனே அந்த மான் தப்பிச்சிரும் ஆபத்துலேருந்து. அப்போ தான் அந்த மான் என்ன சொல்லும், நண்பா என்னை மன்னிச்சிரு, இந்த ஆபத்து நேரத்தில் நீ மட்டும் உதவலைன்னு வச்சுக்கோ, நிச்சயமாக நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், ஆனால் உன்னோட உண்மையான அன்பை புரியாமல் நான் பாட்டுக்கு உன் வெளி தோற்றத்தை வச்சு உன்னை வெறுத்துட்டேன், உன்னை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கேன், என்னுடைய அகங்காரத்தினால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இன்னையிலேருந்து நான் யாரையும் அவமதிக்க மாட்டேன், உலகத்தில் ஆண்டவன் படைப்பில் எல்லாரும் சமம் அப்படின்னு நினைப்பேன், யாரெல்லாம் எங்களோட ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவேன், என்னை மன்னிச்சிரு நண்பா, நீ எனக்கு நல்ல பாடம் போட்டிட்டேன், இன்னையிலேருந்து நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுமா. அதை கேட்ட உடனே நம்ம முள்ளம்பன்றிக்கு சந்தோஷம் வந்துடும். அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்றாயிடுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நாமளும் யாரையும் பார்த்து உள்ளமாக இருக்காங்க, உயரமாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி ஒதுக்கக்கூடாது, எல்லாருக்கூடையும் அன்பாக பழகணும். ஓகேயா, எப்படி இருக்குது இந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன பண்ணணும், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணணும், அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன். நமக்கு நன்றி, வணக்கம், பா.